தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட வந்து பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீமதி திலகவதி மேம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீமதி திலகவதி சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நல்லா இருக்கேன் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் சனி நம்ம ராசியில் வந்து சனி இருந்தால் ஏதாவது ஆபத்து நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ இந்த சனி பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் நம்ம வந்து பார்த்துடலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து சனி பயிற்சினா பொதுவாக நம்ம பயப்படுறதுக்கு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இப்போது நல்ல நேரங்கள் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கோமோ பட் அது ஒரு இண்டிகேட் கொடுக்கறதுக்காக தான் அது உறவுகள் ரீதியாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இருந்தாலும் சரி எந் ஒரு எந்த வகையான ஒரு குழந்தை பேராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பேரண்ட்ஸை நம்ம கைட் பண்ணுறோம் இல்லை நமக்கே வந்து சில பாடங்களை வந்து நம்ம இந்த வேர்ல்டில் வந்து படித்து நம்ம கற்றுக்கிற பாடங்களை விட சில நடைமுறைகளை நம்ம கற்றுக்கிற பாடங்கள்ன்றது நிறைய இருக்கும் அதில் நமக்கு ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம வந்து ரொம்ப துல்லியமாக கற்றுக்கிறது எல் யார் எல்லார பற்றி நம்ம எ என்ன அப்படிங்கிறது உறவுகள்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதும் சரி ஒரு தொழில் நமக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் சரி இல்லை நம்ம எந்த மாதிரியான தொழில் செஞ்சால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறதும் சரி எல்லா வகையான ஒரு சில நிறையா விஷயங்களை உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் எதுனா அது நம்ம சனி சனீஸ்வரர்னு சொல்லலாம் அப்போ இந்த சனி பெயர்ச்சிங்கிறது நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அப்போ அப்போ நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் நமக்கு இப்போ நல்ல நேரமா இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ் ஆகிருக்கும் ஒரு அவேர்னஸ் இருப்பாங்க அப் சரி போகட்டும் நமக்கு தான் இப்போ நல்ல நேரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெட் வெயிட் இருக்கும் இப்போ மணி கையில் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் சைலண்டா இருப்பாங்க அடுத்து அடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் கூட அவங்க யோசிச்சு வைப்பாங்க இதே அவங்களோட தேவைக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னா அப்போ அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆகும் என்ன வாங்கலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் போயிட்டே இருக்கும் அவங்க ஒவ்வொருத்தரோட நடை உடைய அந்த பாவனைகள் அப்படிங்கறது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போது நல்ல நேரம் இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அடுத்து கண்டிப்பாக ஏன்னா எல்லா கிரகமும் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் வந்து சனி சனிப்பயிற்சி நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குரு பெயர்ச்சின்றது வந்து அந்த ராசிக்கு வந்து அகேன்ஸ்டாக தான் இருக்கிற மாதிரி வரும் அப்போது தசாபூத்திகள் நமக்கு மெயினாக எடுத்துக்கலாம் இது வந்து அப்போது இது வந்து நமக்கு அவேர்னஸ் தான் இப்போ நல்ல நேரங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அதை கவனமாக கிடக்கணும் அப்போது நேரம் சரியில்லை அப்போ இதுனால் அப்போ அவங்க எவ்வளோ பாடங்களை உணர்ந்துக்க போகிறாங்க அது எவ்வளோ கற்றுக்க போகிறாங்க அப்போ அவங்க எந்த அளவுக்கு சரி பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு கற்றுக்கிற பாடம் தான் வந்து இந்த சனி பயிற்சிங்கிறது அதனால் இது வந்து பயப்படுறதுக்குன்றது ஒன்றும் இல்லை ஒரு அவேர்னஸ்

பார்த்த புத்திகாரகன் அப்போ அந்த அந்த தொழில் ரீதியாகவும் கொடுப்பார் அப்பீஸ்வரர் வீட்டில் இருக்கிறது கர்மகாரகன் சொல்லலாம் அவரும் தொழிலுக்கு சம்பந்தப்பட்டவர்தான் அப்போ ஒரு இடத்துல புத்தியும் தொழிலும் சேர்ந்து நம்ம அதில் இது பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்போ இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இவங்களுக்கே ஒரு மென்டல் ப்ரெஷராக இருந்திருக்கும் அது ஒர்க்லேயும் சரி இல்லை வீட்லேயும் சரி எந்த இடத்துல போனாலும் ரொம்பவே அதீதமான ஒரு டென்ஷன் ஒரு பிரச்சனைகள் ஒரு கேஸு ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படின்றத நிறையவே சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க அந்த ரெண்டரை வருஷமாக அவங்களுக்கு அப்பாடா மூச்சு விட்டு ஏன்னா இதுதான் பாடம்னு சொல்றது இப்போ ஒரு கஷ்ட காலத்தை கடந்து வந்திருக்காங்க அப்போ ஒரு ஜாபுனா எவ்வளோன்றது தெரிஞ்சிருக்கும் மணியை வந்து அத நம்ம எந்த அளவுக்கு எப்படி கையாளணுங்கிறதையும் அவங்க வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பா அப்ப இதுக்கு மேல அவங்க வந்து ஒவ்வொன்னையும் அவங்க எடுத்து வைக்க போற அடின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கவனமா இருக்கும் ஒரு பெரிய பாடமாவும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையுமே ஒரு தனியாக தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி இல்லை அவங்களே எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ஜாப்பாக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகமாக இருந்தாலும் சரி நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்டே இருந்துருந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து டிலே ஆகிட்டே இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் அப்பா வழி மூலயமா நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்ன்றது அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி வண்டி வாகன யோகங்கள்ன்றது இவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஜாபுக்கே போயிருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழில் இருந்தாலும் சரி இப்போ ஒரு பழைய வாகனத்தை மாதிரி புதுசாக ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லைனா புதுசாக அப்போ தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வாங்குறதுக்கு உண்டான ஒரு யோகம்ன்றது வந்து அமோகமான ஒரு யோகமாக இருக்குது இதுமாதிரி வாகன யோகங்கள்ன்றது ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு ஓகே முன்னோர்களோட நல்லா நல்லாயிருக்கு தந்தை வழி மூலயமா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வராத ஒரு சொத்துக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அவங்களுக்கு அப்போது திருமண காரியங்கள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி படித்த பொண்ணு தான் வேணும் இந்த மாதிரி தொழில் இது அவங்களே எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் என்றது இருக்கும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு உண்டான அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அமோகமான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அப்போ எல்லா வகையிலுமே ரொம்பவே ஒரு ஜாக்பாட்டா போகக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பெருசா எந்த கவலையும் பட தேவையில்லை கண்டிப்பா